அங்கே வர இடம் தான் இந்த ஜெய்டோன் ரெஸ்டாரண்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ராஜகீழ் பக்கத்தில் இருக்குது. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா பழனி திருமண மஹால் பின்னாடி இருக்குது, டாமினோஸ் பக்கத்தில். ஸோ இங்கே தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு சாஸ் வச்சு ஃபுல்லாக ரெண்டு நாளுக்கு வராங்க. எப்படி இருக்கு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கொஞ்சம் மைனஸ், அப்புறம் இந்த சாஸ் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, டேஸ்ட் ஆனால் வேறு லெவலில் இருக்குது. கரெக்டான ஸ்பைஸு சமையல் இருக்குது, பர்ஃபெக்ட். மேலே ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணோன்னா ஆயில் பெருசாக தெரியல, உள்ளே வந்து நல்லா டேஸ்ட் இருக்கு. உள்ளே மசாலா வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ மயனஸ் வந்து மேனேஜ் சூப்பராக இருக்கு, ப்ளைனாக இருக்குது, ஃப்ளேவர் ஃப்ளேவர்லெஸ்ஸாக இருக்குது. லைட்டாக பிக்கிள் மாதிரி இருக்குது, பிக்கிள் கலந்த மாதிரி நல்லாயிருக்கு, வித்தியாசமாக இருக்குது. இந்த சாசம் லைட்டாக ஒரு பிக்கிள் ஃப்ளேவரில் இருக்குது. டமாட்டோ டேஸ்ட்டாக உனக்கே பிடிச்சிருக்கா சிக்கனை. நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணது சிக்கன் பிரியாணி, ரைத்தா, அதுக்கு கிரேவி, பிரெட் அல்வா, ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் ரொட்டி, அப்புறம் ரேச்சல் கேட்ட சிக்கன் லாலிபாப். லாலிபாப் வந்துருச்சா? இலை பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம், நல்லா பாருங்கள் இலை பரோட்டா சைஸை, நல்லா பெருசாக இருக்குது, செமையாக இருக்குல்ல. இலை பரோட்டா கூட ஆனியன், தக்காளி எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. மனசு செய்தி கொண்டு வரும் கூட இருக்குது. ஃபஸ்ட்டு மட்டன் கிளி பரோட்டா, மட்டன் கிளி பரோட்டா எப்படி இருக்கு பாப்போம். நல்லா சூடா இருக்கு, எப்படிரா இவ்வளவு மட்டன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு மட்டன் பாக்கு. மட்டன் பீஸ் எல்லாம் பாருங்க, போன்லெஸ் பீஸ் பாருங்க, போன்லெஸ். இது கொஞ்சம் எக்கு, கொஞ்சம் மேலே எக்கு, மட்டன் எக்கு. இது ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும், சான்ஸும் இல்லை. நம்ம சின்ன வயசுலலாம் ஏரியாவில் ஒரு பரோட்டா சாப்பிட்டோம்னா எப்படி ஒரு டேஸ்ட் வரும், ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும், அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்குது. பெப்பர்லாம் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. மாம்ஸ் எப்படி இருக்குது, உரப்பாக இருக்கா, காரமாக இருக்கா? சில இடத்துல செம்ம காரமாக இருக்கும், ஆனால் நம்ம சாப்பிட்டோன்னு கூட பயமாக தனிதாக இருக்கும் நமக்கு. இது வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது காரம், ஆனால் ஸ்பைஸ்லாம் நமக்கு தெரியுது. ஸ்பைஸ்னால்
பெப்பர்லாம் போட்டுக்கிறது ரொம்ப ரிச்சாக இருக்குது சாப்பிட்றது. இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது. ரோட்டி மட்டும் வீட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பணம் தெரியாது, ஒரு கிரில் வாங்கினதுக்கு, அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தேன். எப்படி இருந்து பார்ப்போம். அப்படியே சிக்கன் லாலிபாப் போயிருக்கேன். ரோட்டி லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, ஹார்டான்னு சொல்கிறது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. ஹண்ட்ரட் பர்சன்ட் மைதா, மைதா கிடையாது, கோதுமை. சிக்கன் லாலிபாப் வந்து செம்மையாக இருக்குது, நல்லா டேங்கியாக இருக்குது. ஒரு தந்தூரியில் ஒரு ஃப்ளேவர் வரும்ல, கொஞ்சம் ஒரு மாதிரியாக அந்த தந்தூரியில் இருக்கணும், அந்த வாட்டும் போது ஒரு கிஞ்ச ஃப்ளேவர் மாதிரி ஒரு ஃப்ளேவர் வரும், அந்த ஃப்ளேவர் வந்து இருக்குது. அதே நேரத்தில் இனிப்பாக இருக்குது, லைட்டாக இனிப்பாக இருக்குது, சைனீஸ் ஸ்டைலில் நல்லாயிருக்கு, சாப்பாக இருக்குது. நூடுல்ஸ் இருக்கு ரேச்சல், நூடுல்ஸ் சாப்பிட போகிறீங்களா? எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க பாப்போம். நூடுல்ஸ் எடுக்கிறது பற்றியா மேடம்? நூடுல்ஸ் எப்படி எடுக்கணும், யார் சொல்லி கொடுத்தாங்க? அப்பா. என்ன பண்ணுறேன் இதில் இவங்க பில்லோட பார்த்தீங்கன்னா, இந்த ஜைட்டோன் ரெஸ்டாரண்ட் கில் கிரில்னு போட்டு இந்த டூத் பிக்கு இது எல்லாமே பில்ஸோடு கொடுக்குறாங்க. ஸோ பில் பாக்ஸோட இது கூட பார்த்தீங்கன்னா, அது பண்ணுங்க அழகாக சூப்பராக இருக்குல்ல. ஸோ பில் எவ்வளோ வந்துருக்குன்னா, கிரில் சிக்கன் 490, ஒரு ஃபுல் கிரில் சிக்கன் வந்து 490, சிக்கன் தம் பிரியாணி 270, தந்தூரி ரொட்டி 34, மட்டன் கிளி பரோட்டா 350, ஸோ டோட்டலாக 2198.